ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேட் ஃபிஷிங். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து விரால் மீன் குஞ்சுகள். இது வந்து நாங்கள் இன்றைக்கி மீன் இறைக்காக பாசியை தேடி போய்கிட்டு இருந்தோம். அந்த பாசியை தேடுற அந்த நீர் ஓடையில் அந்த மீனை பார்த்தோம். அதை பார்த்தோன்னே உங்கள் கூட ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டோம். உடனே அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மீன்கள் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு, சின்ன மீனாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷிங் லொக்கேஷனுக்கு போயிட்டோம். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாசியை வச்சு மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதில் இறையா நம்ம பாசியை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு காஸ்டிங் பண்ணிட்டோம். பாருங்கள், அந்த அதோட மிதவையெல்லாம் இதுக்குன்னே ஸ்பெஷலாக ரெடி பண்ணோம். ரொம்ப தூண்டில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே எங்களுக்கு ஒரு மீன் கிடச்சிருச்சு. அதுவும் கொஞ்சம் பெரிய மீன், நாங்கள் எதிர்பார்த்ததோட பெரிய மீனாக இருக்குது. பொதுவாக அந்த ஏரியாவில் எங்களுக்கு வந்துட்டு 2 kgs அந்த மாதிரி தான் ஃபிஷ் கிடைக்கும். ஆனால் இதை பார்த்தா எப்படியும் 3+ kgs இருக்கும் போல் இருக்குது. இப்போ நம்மளோட பெரிய சேலஞ்சிங்கே அந்த ஃபிஷ்ஷை மேலே எடுக்கிறது தான். ஏன்னா அந்த ஃபிஷ் கார்ப் ஃபிஷ்ஷை வந்து நம்ம அப்படியே இந்த மேலே தூக்குறோம்னா அதோடய வாய் அத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நிற்கிற இடத்துல இருந்து அதோடய டெப்த் வந்து 3 மீட்டர் இருக்கும். அந்த மீட்டர் 3 மீட்டருக்கு நம்ம அதை அப்படியே மேலே தூக்கிட்டோம்னா அதோடய வாய் கண்டிப்பாக அத்து போகிற வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா கார்ப் ஃபிஷ்ஷோட மீன்களோட வாய் அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம தெரியாமல் மேலே தூக்கிட்டோம் அப்படின்னா அது அத்து கீழே விழுந்துடும். அதனால் அந்த மீன் அத்து போயிடுச்சுன்னா நம்ம மீன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மீனை வந்து எந்த அளவுக்கு நம்ம வெளியே கொண்டு வந்து எது நமக்கு ஈஸியான டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்ச் பண்ண முடியுமோ அந்த டிஸ்டன்ஸ் கேட்ச் பண்ணுறதுக்காண்டி மீனை அப்படியே சைடு சைடாக எடுத்து போயிட்டே இருக்கோம். ஏன்னா அது சைடு போனோடனே ஒரு படிக்கட்டு இருக்குது, அந்த படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி அந்த கீழே இறங்கி போய் அதிலேருந்து மீனை எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதனால தான் அப்படியே மீனை சைடு வாக்கில் கொண்டு போயிட்டுருக்கோம். அதுவே ஒரு 10 மீட்டர்லேருந்து 20 மீட்டர் அப்படியே அந்த மீனை தண்ணிக்குள்ளேயே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் தான் அந்த மீனை நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு கரெக்டான சாதுவான சிச்சுவேஷனில் அமையும். நீங்கள் பாருங்கள், அந்த மீனும் வந்துட்டு வெளியே போகிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளும் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், இப்போ தான் நம்ம படிக்கட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அந்த மீன்கிட்ட போயிட்டோம். இப்போ மீன்கிட்ட போயிட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் தூண்டில் ரொம்ப நியரஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ தான் நம்ம மீன்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கோம். அந்த மீனை எப்படியாவது இப்போ பக்கத்தில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். பாருங்கள், நீங்களே அதை பாருங்கள், அந்த மீனை பைய பைய இழுத்து பக்கத்தில் கொண்டு வரோம் பார்த்தீங்களா. இப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து அந்த மீன் கிட்ட போன பிறகு தான் அந்த மீனை எங்களால் கேட்ச் பண்ண முடிஞ்சு. அந்த கேட்ச் பண்ணி அந்த மீனை எடுத்த பிறகு தான் ஒரு திருப்தி. ஏன்னா இவ்வளோ பெரிய மீன்கள் கிடச்சி அதை நம்ம விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் எடுத்து மேலே கொண்டு வந்த பிறகு தான் ஒரு ஹாப்பி ஆச்சு. அப்போ இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டு விடலையே, கண்டிப்பாக அந்த மீனை நம்ம பிடிச்சிட்டோமேன்னு ஒரு ஆர்வம் அழகாக இருந்துச்சு. அந்த ஆர்வத்தில் தான் நாங்கள் வீடியோக்குள்ளேயும் நல்லா சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், அந்த மீன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. என் நண்பர் வந்து கையில் வச்சுருக்கார், இருந்தாலும் கூட அவர் கையிலேயே எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். இந்த மீன் வந்து கார்ப் வகை ஃபிஷ்ஷை சார்ந்தது. எங்கள் ஏரியாவில் அந்த மீனை வந்து கல்பாசின்னு சொல்லுவோம். அந்த மீனோட அழகை, அந்த மீன் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத நீங்களே பார்க்க முடியுது. அந்த வியூவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதுதான் அந்த மீன், பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மீன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மீன் பிடிக்க போன இடத்துல ஒரு பெரிய கார்ப் ஃபிஷ் மிஸ் ஆகிடுச்சு. அது எங்களால் எதிர்பார்க்கவே முடியல. அந்த ஃபிஷ் எப்படி பார்த்தாலும் 5 kgs+ இருக்கும். அந்த தூண்டிலேருந்து வெளியே போகிறதா நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு தூண்டிலில் மாட்டிடுச்சு. மாட்டின விட நாங்கள் பாருங்கள் தண்ணிக்குள்ளேயே அது எப்படி அடிக்குதுன்னு. அடிச்சுட்டு நாங்கள் வெளியே எப்படியாவது சைடு எடுத்துகிட்டு வரலான்னு ட்ரை பண்ணுறதுக்கு உள்ளாடி அந்த மீன் எங்களை தூண்டில் விட்டு வெளியே போயிடுச்சு. நாங்கள் வந்து பெரிய தூண்டில் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த மீன் மிஸ் ஆனது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. பெரிய தூண்டில் வளைஞ்சு அந்த மீன் வெளியே போயிருக்கு. அந்த மாதிரி அதனால தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பிடிச்ச மீனை அப்படியே ஃப்ரெஷ் ஃப்ரையாக மாற்றிட்டோம். அதோட கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
எங்களோட வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.